Hello students, welcome back to Magic Class Channel. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Standard 7 Term 3 ல Civics ல 3rd lesson Road Safety. This is a very general lesson. படிக்கணும்னா அவசியம் கிடையாது. Just the basic concepts. You already know the road safety rules. So இத பேஸ் பண்ணி ஜெனரலா you can write this lesson. So ரொம்ப டீப்பா படிக்கணும்னா அவசியம் இல்ல. Only if you understand that's more than enough. So what are the learning objectives? Understand the need for road safety. எதுக்காக ரோடில் சேஃபாக நம்ம ட்ராவல் பண்ணணும், ரோட் ஆக்சிடென்ட்டோட காசஸ், ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு என்னென்ன காசஸ், சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன எடுக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல் அண்ட் தாட் ஆஃப் தி கவர்மெண்ட், ஃபைனலி டு நோ அபவுட் தி சேஃப்டி வீக். எதுக்காக ஒரு ரோட் சேஃப்டி வீக் ஃபாலோ பண்ணுறாங்க, எந்த மாதத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க, அண்ட் எதுக்காக நம்ம டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாம் ஒபே பண்ணோம். This is completely a very general topic. So, ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தால் you can just write it, okay? So, there is nothing much to learn in this lesson. இன்ட்ரடக்ஷன்லேயும் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டர் டைம்ஸ் ஓல்டன் டைமில் வந்து வீலன்னு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ மாடர்ன் டெக்னாலஜி வந்த பிறகு ஃப்ரம் மெஷினரி ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட் டு மெஷினரி யூ ஹாவ் அ நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ஆன் த ரோட். ஸோ எல்லாருமே வந்து நம்ம வெஹிக்கல்ஸை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அது டூ வீலராக இருக்கலாம், த்ரீ வீலராக இருக்கலாம், இல்லை ஃபோர் வீலராக இருக்கலாம், ஆனால் அது ரோட்டில் எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், மற்றவங்களுக்கும் ஆபத்து வரக்கூடாது, நமக்கும் ஆபத்து வரக்கூடாது. ஸோ யூ நீட் டு அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ். வாட் அண்ட் ஆல் தி திங்ஸ் தட் யூ கேன் டூ ஆன் த ரோட் அண்ட் வாட் யூ கே நாட் டூ ஆன் த ரோட் இஸ் கிவன் இன் திஸ் கம்ப்ளீட் லெசன். ஸோ ரோட் சேஃப்டி தான் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹாவ் டு ட்ராவல் வியர் த ரோட் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. வி ஆர் கோயிங் டு ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், எங்கேயோ நம்ம போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது ரோடு தான். ஸோ அந்த ரோடில் போகும்போது வி ஹாவ் டு பி வெரி சேஃப். So, நிறைய measures that need to be taken to prevent road users from being killed or seriously injured. So, either நீங்களும் மற்றவங்களை சாவடிக்கக்கூடாது, நமக்கும் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்காத மாதிரி ரோட் சேஃப்டி ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி யூ ஹாவ் டு கோ. நீட் ஃபார் சேஃப்டி ஆன் ரோட்ஸ். எதுக்காக வந்து ரோடில் சேஃபாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு ரோட் ஆக்சிடென்ட்ஸ். எதில் இந்தியா ஃபஸ்ட்டு வருதோ இல்லையோ, இந்த மாதிரி ரோட் ஆக்சிடென்ட்ஸில் இந்தியா வந்து நிறைய அதிகமாகவே வேர்ல்டில் பார்த்திங்கன்னா இது கான்ட்ரிபியூட் பண்ணதான் இந்த மாதிரி ரோட் ஆக்சிடென்ட்ஸ்க்கு. ஸோ இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் தி ரோட் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் வெரி பேட் த்ரெட் டு தி பீப்புள் கம்மிங் ஆன் த ரோட். ஸோ இதனால் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் உயிரிழப்பு நடக்குது, அது மட்டும் இல்லாமல் அதனால் வந்துட்டு நிறைய இக்கானமி லாஸ்ட் டு த ஃபேமிலி ஆல்சோ, ரைட்? அண்ட் டைம் வேஸ்ட், இக்கானமி வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட்டோ. அதுக்காக நீ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் டு பி சேஃப் ஆன் த ரோட். Causes for road accident. Road accidents-க்கு முக்கியமாக என்ன உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ராக்டட் டிரைவிங். திஸ் எவ்ரிபடி டஸ். டிஸ்ட்ராக்டட் டிரைவிங்னா என்ன பண்ணோன்னா, நம்ம வண்டி ஓட்டும்போது தான் வந்து ஃபோன் வருதுன்னா ஃபோன் அட்டென்ட் பண்ணுவோம், இல்லை மெசேஜ் பேசுவோம், இல்லை யார்கிட்டையாவது பேசுவோம். இது எல்லாமே இந்த டெக்ஸ்டிங், மெசேஜிங், இந்த ஃபோன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணாலும் கொஞ்சம் ஆக்சிடென்ட்ஸ் வந்து கம்மியாகும். ரெக்லெஸ் டிரைவிங். ரெக்லெஸ் டிரைவிங் மீன்ஸ் வெரி ஹார்ஷ் டிரைவிங். அண்ட் ஹார்ஷ் டிரைவிங் எப்போனா வந்து ஒரு நீ நல்ல ஒரு மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தால் மட்டும்தான் நீ டிரைவிங்க்கு போகணும். மற்றபடி இல்லைனா யூ ஷுட் நாட் டேக் யுவர் வெஹிக்கல் அவுட் ஃபார் டிரைவிங். அண்ட் நைட் டிரைவிங். டே டிரைவிங்கை விட நைட் டிரைவிங்கில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஜாஸ்தி. ஏன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் நீங்கள் டிரைவ் பண்ணுறாங்க, லாங் டிரைவ் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து அவங்க தூங்கக்கூடாது. இஃப் யூ ஆர் டயர்ட், ஆட்டோமேட்டிக்லி தூக்கம் வந்துடும். பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க தூக்குனா கூட டிரைவர் தூங்கிடுவார். அடுத்தது வந்து புவர் லைட்னிங் கண்டிஷன் ஆன் த ரோட். நைட்டில் வந்து லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வர்ற லைட் வந்து ரொம்ப க்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பழக்கப்பட்டால் மட்டும்தான் நைட் டிரைவிங் பண்ணணும். அதர்வைஸ் யூ ஷுட் கோ அண்ட் ஸ்ட்ரிக்ட் யுர் செல்ஃப் ஓன்லி டு டே டிரைவிங். நெக்ஸ்ட் இஸ் டெய்ல் கேட்டிங். டெய்ல் கேட்டிங்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு வண்டி வருது, பக்கத்துலேயே அதுக்கு பின்னாடியே இன்னொரு வண்டி வருது, ஆனால் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாத போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி போகிற வண்டி வேகமாக போயிட்டுருக்கு, ஒரு பாயிண்ட்டில் சடன் பிரேக் போட்டுருச்சுன்னா பின்னாடி வர வண்டிக்கு யூ கே நாட் ஜட்ஜ் எங்கே வந்து அந்த வண்டி வந்து பிரேக் போட போதுன்ட்டு. அதனால் முன்னாடி வர வண்டிக்கும் சேதம் தான் அண்ட் பின்னாடி வர வண்டிக்கும் ஆக்சிடென்ட்ஸ் தான் நடக்கும். ஸோ திஸ் இஸ் கால் அஸ் டெயில் கேட்டிங். ஹெவி டிராஃபிக். ஹெவி டிராஃபிக்னால என்ன ஆகும், இட் காசஸ் மோர் பொல்யூஷன். ஒரு ரோட்டில் வந்துட்டு நிறைய வெஹிக்கல்ஸ் வந்துடுறதுனால இட் வில் காஸ் மோர் பொல்யூஷன். அதனால் முக்கியமாக மேண்டேட்டரி யாராவது போகிறது அவங்க கூட வேலை வந்து ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் இஸ் ரோட் கண்டிஷன். லுக் அட் திஸ் பேத்தட்டிக் கண்டிஷன் ஆஃப் த ரோட். பார்க்கும்போதே ரோடு எவ்வளோ குண்டு குழியுமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓடும்போது வண்டி ரொம்ப டிஃபிகல்ட் டு கோ அண்ட் வெரி ஸ்லோயிங். ஸோ வந்து வண்டி வெறும் ரொம்ப ஸ்லோவாக போகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு, ஆனால் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடாக இல்லாமல் இன்னமும் நேரோவாக தான் இருக்குது.
ஸோ இதுதான் ரோட் எக்ஸ்பேன்ஷன் அவாய்டன்ஸ் ஆஃப் சேஃப்டி கியர்ஸ். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டூ வீலர்ஸில் போகும்போது முக்கால்வாசி பேர் ஹெல்மெட் மாட்டுறது கிடையாது. அதே போல் காரில் போகும்போது பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் போடக்கூடாது, போடாமல் போகிறாங்க. ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இம்பேஷன்ஸ் ஆஃப் பெடஸ்ட்ரியன்ஸ். பெடஸ்ட்ரியன்ஸ்னால் நடந்து போகிறவங்க. நம்ம இப்போ நடந்து போயிட்டு இருப்போம், ஒரு சிக்னல் வர வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது, கையை காட்டிக்கிட்டு நம்ம வந்து க்ராஸ் பண்ணலான்னு நம்ம நினைப்போம். தட் இஸ் அப்சல்யூட்லி சம்திங் விச் இஸ் ராங். ஸோ டிராஃபிக் சிக்னல் எதுக்காக போட்டிருக்காங்க? நமக்காகவும் ரோட்டில் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்காகவும். ஸோ ஒன்லி வென் த லைட், பர்டிகுலர் லைட் நமக்கு வரும்போது தான் வி ஹாவ் டு க்ராஸ். நெக்ஸ்ட் இஸ் அதர் காசஸ். மற்ற என்னென்ன காசஸாக இருக்கலாம்? நிறைய விஷயங்கள் இருக்கலாம். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதா இருக்கலாம், இல்லை ரெட் லைட் சிக்னல் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம், அன்மேன்ட் ரயில்வே கிராசிங். ஸோ கேட்டு போட்டிருக்கோம், இருந்தாலும் குனிஞ்சி சில பேர் போவாங்க. அப்படி இல்லைனா ஒரு சில ரயில்வே கேட்ஸில் கேட்டே இருக்காது, அப்படி இருக்கும்போது ட்ரெயின் வரும்போது நிற்காம வேணும் டு க்ராஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து யூ ஹாவ் டு ஃபாலோ த ரோட் சேஃப்டி ரூல்ஸ். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நாட் ஜஸ்ட் ஃபார் த கண்ட்ரி பட் ஈவன் ஃபார் யுவர் ஹோம். ஒரு லாஸ் ஆஃப் லைஃப் வந்து அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டத்தை தரும்ன்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ யூ நீட் டு ஃபாலோ ஆல் த ரோட் சேஃப்டி ரூல்ஸ். முக்கியமாக டிரைவிங் லைசன்ஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 18 வாங்காமல் யூ ஷுட் நாட் கோ அண்ட் யூஸ் யுவர் வெஹிக்கிள்ஸ் ஆன் த ரோட். ஸோ அட் தி ஏஜ் ஆஃப் 18 மேலே டிரைவிங் லைசன்ஸ் எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணுறாங்க, டூ வீலராக இருக்கட்டும் சரி, ஃபோர் வீலராக இருக்கட்டும் சரி. ஸோ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வாங்காமல் நீங்கள் ப்ராப்பராக வண்டியை ரோட்டில் ஓட்டக்கூடாது. ஸோ 10 கோல்டன் ரூல்ஸ் ஃபார் ரோட் சேஃப்டி. ஸ்டாப் ஆர் ஸ்லோ டவுன். ஸோ பேஸ்ட் ஆன் த சிக்னல் அதுக்கேற்ற மாதிரி நில்லுங்க, இல்லை வந்து வண்டியை ஸ்லோ. ஆரஞ்ச் லைட்லாம் என்ன பண்ணணும், க்ரீன் லைட்னா என்ன பண்ணணும், ரெட் லைட்னா என்ன பண்ணணும், அது பேஸ் பண்ணி தான் யூ ஹாவ் டு ட்ராவல். பக்கில் அப், சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ், ஒபே ஸ்பீட் லிமிட். எந்தெந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ ஸ்பீட் லிமிட் ஃபாலோ பண்ணணுமோ அவ்வளோதான் ஃபாலோ பண்ணணும். கீப் வெஹிக்கிள் ஃபிட். ஸோ ஒரு வெஹிக்கிள் வந்து ரோட்டில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி அது கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில வண்டியில் பார்த்திங்கன்னா புகையே அவ்வளோ வரும். ஸோ இட் டஸ் நாட் ஒன்லி காஸ் பொல்யூஷன் டு தட் பர்டிகுலர் ஏரியா இட் இஸ் கோயிங், பட் அந்த இடத்துல வர மற்றவங்களுக்கும் வந்துட்டு ஹெல்த் ஹஸார்ட்ஸ் காஸ் பண்ணலாம். தென் நெவர் யூஸ் மொபைல் வைல் டிரைவிங். ட்ரைவ் பண்ணும்போது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. வேர் ஹெல்மெட். நெக்ஸ்ட் நெவர் டிரைவ் டேஞ்சரஸ்லி, கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணுங்கள். பி கோர்டியஸ். கோர்டியஸ்னால் இந்த ரோட் வந்து எல்லாருக்குமே சொந்தமானது. ஸோ அதனால் வந்துட்டு பி கைண்ட் ஹார்ட்டட் வைல் யுவர் டிரைவிங். நெவர் மிக்ஸ் டிரைவிங் அண்ட் ட்ரிங்கிங். குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. ஸோ ரூல்ஸ் ஆஃப் ரோட் ரெகுலேஷன் இஸ் 1989. சென்ட்ரல் மோட்டர் வெஹிக்கிள் ரூல் வாஸ் பாஸ்ட் இன் 1989. த மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் 1968. ஸோ இங்கேயும் அதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுங்கள் எங்கே போகணுமோ. ஹெல்மெட் போட்டது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ராப் போடுங்க, சீட் பெல்ட் போடுங்க, ஹெவி லோடை வந்து கேரி பண்ணாதீங்க டூ வெஹிக்கிள்ஸில். ஒரே ஒரு அடல்ட்டை மட்டும் தான் வந்துட்டு பைக்கில் கொண்டு போங்க, மொத்த ஃபேமிலியும் கொண்டு போகாதீங்க. மூணு நாலு பேர் இருந்தீங்கன்னா மூணு நாலு பேரும் வந்து ஒரு டூ வீலரில் போகாதீங்க. சேஃப் டிஸ்டன்ஸ், முன்னாடி இருக்க வெஹிக்கிள்க்கும் அடுத்த வெஹிக்கிள்க்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யூ ஹாவ் டு ஃபாலோ வென் யூ ஆர் ட்ராவலிங் ஆன் த ரோட். த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட், இட் வாஸ் பாஸ்ட் இன் 1988 பை த பார்லிமெண்ட், பட் இட் கேம் டு ஃபோர்ஸ் இன் 1989. இட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின். த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா 1988, ஆனால் வந்து இட் கேம் டு ஃபோர்ஸ் இன் 1989. நெக்ஸ்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். கவர்மெண்ட் என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, Through the Ministry of the Road Transport and Highways, Government of India has taken earnest steps for reducing the number of accidents. Government enna pannirukanga appdin pathina, taking steps for the rectification of accident black spots. Endha edathila vandu romba adhigama accidents nadakkudho andha area vandu neriya monitor pannirukanga. Ensuring the good functioning of traffic signal. Traffic signal neriya edathila work aga mattingudhu, so government idella ensure pannirukanga. Then ப்ராப்பர் ரோட், குன்னு குழியமாக இருக்கிற ரோடை வந்து சரி பண்ணியிருக்காங்க. சிசிடிவி கேமரா நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து இவ்வளோ ஸ்பீட் தான் நீங்கள் போகணுன்னா அவ்வளோ ஸ்பீட் தான் போகணும். இஃப் யூ ஆர் ஓவர் கிராசிங் தட் ஸ்பீட், ஆட்டோமேட்டிக்லி சிசிடிவி கேமராவில் உங்களை பார்த்து பிடிச்சிருவாங்க. ரோடு, முக்கியமான மெயின் ரோட்டில் வந்து குழி நோண்டக்கூடாது. ரிமூவ் என்க்ரோச்மெண்ட்ஸ் அண்ட் மெயின்டைன் ப்ராப்பர் பெடஸ்ட்ரியன் வேஸ் ஃபார் என்ஷூரிங் ரோட் சேஃப்டி. என்க்ரோச்மெண்ட் அத்து மீறி ஒரு இடத்துல போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான். யூ ஹாவ் டு மெயின்டைன் த லா அண்ட் ஆர்டர் ஆஃப் தட் பர்டிகுலர் பிளேஸ். இது வந்து கவர்மெண்ட் பண்ணுது,
அதுவே நீங்கள் இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய ரோட் சேஃப்டி ரூல்ஸ் நமக்குன்னு அசைன் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே ஃபாலோ பண்ணாலே போதும். டிரைவிங் லைசன்ஸ் ப்ராப்பராக வச்சுருக்கணும், டிரைவிங் டாக்குமெண்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே இருந்தால் தான் நீங்கள் வண்டி எடுக்கணும். அதே போல் ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் பிரேக்கு சரியாக இருக்கா, பெட்ரோல் ஊற்றிட்டோமா, வண்டி குட் கண்டிஷனில் தான் இருக்கா, எஃப்சி பண்ணியாச்சா, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், டு அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ், ரோடில் எங்கேயாவது குழி இருக்கா, பாத் ஹோல்ஸ்னால் குழி இருக்கா அப்படின்றதும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் யூ கேன் ஆல்சோ யூஸ் அ டிவைஸ் கால் ரக்ஷா சேஃப் டிரைவ் டிவைஸ். இது எங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னா காரோட வெல்க்ரோவில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடில் வந்து இங்கே ஒரு கிராஷ் நடக்க போகுது, ஓ இங்கே ஒரு குழி இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே வந்து அது நமக்கு டிடெக்ட் பண்ணி சொல்லும். ஸோ இட் இஸ் அ டிவைஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக் கிராஷ் டிடெக்ஷன், டூ வே கால் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் ட்ராக்கிங். ஸோ அந்த ஏரியாவில் வந்து இப்போ இந்த ரோடு போகிறோன்னா அதுக்கு முன்னாடியே வந்து இது டிடெக்ட் பண்ணிவிடும், இந்த ரோடு வந்து இப்படி இருக்குது அப்படின்றது ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மூலியமாக நமக்கு ஆல்ரெடி சொல்லிடும். ஸோ என்ஜின், ஹெல்த் மானிட்டரிங் அண்ட் ஸ்மார்ட் பேனிங் பட்டன் யூ கேன் ஆல்சோ யூஸ் தட். நெக்ஸ்ட் இஸ் கார் பூலிங். கார் பூலிங் அப்படின்னாலே வந்து ஓலாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓலா எப்படின்னா நீங்கள் ஒரு டாக்ஸி புக் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மட்டும் தான் ட்ராவல் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் தான் நீங்கள் போக போகிறீங்க ஒரு ஏரியாவுக்குன்னா அந்த காரை வந்து இன்னொருத்தவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கார் பூலிங். இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இங்கேருந்து நீங்கள் டி நகர் போகிறீங்கன்னா டி நகருக்கு நாலு டிஃப்ரெண்ட் பேர் போகிறீங்கன்னா நாலு டிஃப்ரெண்ட் கார் யூஸ் பண்ணுவீங்க. பட் இஃப் ஃப்ரம் பர்டிகுலர் பிளேஸ் ஃப்ரம் இஃப் யூர் கோயிங் ஃப்ரம் கிண்டி டு டி நகர், கிண்டியில் நிறைய பேர் வந்து இருக்காங்கன்னா அந்த நாலு பேர் வந்து ஒரே இடத்துக்கு தான் போகிறீங்க. ஸோ நாலு வெஹிக்கிள் யூஸ் பண்ணாமல் ஒரே காரை ஷேர் பண்ணிக்கலாம், இதுதான் கார் பூலிங்னு சொல்லுவோம். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மஸ்ட் அட்வைஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ ஆன் த ரோட். ஸோ இந்த மாதிரி வீடியோ கேம்ஸில் ஒரு சில வீடியோ கேம்ஸில் வந்து ரேஷ் ரேசிங் அப்படின்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ரோட்லேயும் அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, இட்ஸ் அ பேட் ஹேபிட். ஸோ திஸ் இஸ் ஆல் வெரி 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 சிம்பிள் அண்ட் இது எல்லாமே அதே தான். ஸோ மீடியானா என்ன பார்த்தீங்க, டிவியில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அவேர்னஸ் கொடுப்பாங்க. சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45th பர்த்டேயில் அவர் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணார், அந்த வீடியோவில் வந்து ஹெல்மெட் போட்டு தான் வண்டியை ஓட்டினார். ஸோ அவரே போடும்போது நம்ம ஏன் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், டிராஃபிக் சைன்ஸ். டிராஃபிக் சைன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் சைன்ஸ் இருக்கும். சம் சைன்ஸ் ஆர் வெரி மேண்டேட்ரி, ஸ்டாப்பு, ஸ்பீட் லிமிட், டேர்ன் ரைட், டேர்ன் லெஃப்ட் அந்த மாதிரி இருக்கும். சிலது வந்து காஷ்னரி, கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் இல்லைனா வந்து டேஞ்சர் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சிலது வந்து ஃப்ரா இன்ஃபர்மேஷன் பர்பஸ், அதாவது பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குது, ரெஸ்டிங். ஸோ இந்த டிராஃபிக் சைன்ஸ்லாம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் பி வெரி ஈஸி வென் யூ ட்ராவல் ஆன் த ரோட். ஃபைனல் டாபிக் இஸ் லைக் ரோட் சேஃப்டி வீக். ரோட் சேஃப்டி வீக் எப்போ நம்ம வந்து இங்கே கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் ஒரு வாரத்தில் கொண்டாடுவாங்க. ஸோ எவ்ரி ஜனவரி இட் வில் பி செலிப்ரேட்டட். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அவேர்னஸ் அபவுட் த டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் டு ரெடியூஸ் தி ரோட் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இதுதான் இதோட மெயின் எய்மே. ஸோ இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட். திஸ் இஸ் அ வெரி ஜென்ரல் லெசன், இது படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும் ரோட் சேஃப்டி ரூல்ஸ் எதுக்காக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலே யூ கேன் லேர்ன் திஸ் லெசன். ஸோ வித் திஸ் திஸ் லெசன் இஸ் கம்ப்ளீட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் போஸ்ட் யூர் குவரிஸ், ஐல் கெட் தட் கிளாரிஃபைட். தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.